ఆత్మబంధువులందరికీ నమస్కారం అండి. నా పేరు రాజ్యలక్ష్మి. మరి ఈరోజు మీ అందరికీ భీమవరం నుంచి వచ్చాను ఆత్మజ్ఞానం అనేది తెలియచెప్పడానికి. ఆన్మీక நண்பர்களுக்கு மேடமுடைய அன்பான வணக்கங்கள். மேடமின் பெயர் ராஜலட்சுமி. அவர்கள் ஆந்திர பிரதேசில் உள்ள பீமவரத்திலேருந்து வந்திருக்காங்க. இங்கே நம்ம எல்லாருக்காகவும் அவங்க ஆன்ம ஞானத்தை நமக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வதற்காக ரொம்ப தொலைவுலேருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் அமைதியுடன் உங்களோட மனசை எந்த விதத்திலுமே தளர்விடாமல் அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாருமே குறித்து கொள்ளுங்க. தேங்க்யூ. ధ్యానం అంటే ఏంటి? ధ్యానం ఎందుకు చెయ్యాలి? ధ్యానం చేయడం వల్ల లాభాలేంటి? ధ్యానం చేసేటప్పుడు వచ్చే అడ్డులేంటి, ఆటంకాలేంటి, వాటిని ఎలా తొలగించుకోవాలి అన్నది ఈ మూడు రోజుల సెక్షన్లో చెప్పే విషయాలు. ధ్యానం ఎంద్రాల్ ఎన్న? నాం ఎదర్కాగ ధ్యానం చేయవేండు? ఎదర్కాగ ధ్యానం చేయిరో? ధ్యానం చేయదినాల్ నమకు எத்தனை அனுபவங்கள், தடங்கள் எது வந்தாலும் அதனை எப்படி நாம் நீக்கிக்கணும் என்ற விஷயங்களை பற்றி இந்த மூன்று நாட்கள் நாம் மேடம் சொல்கிற விஷயங்களை நாம் விவரமாக தெரிந்து கொள்ளலாம். தியானம் அண்டே ஏமிட்டி? தியானம் அண்டே பகவந்துண்ணி சேருக்குனே ஏகைக மார்க்கமே தியானம். தியானம் என்றால் என்ன? தியானம் என்றால் கடவுளை சேர்றதுக்கு ஒரே ஒரு சுலபமான வழிதான் தியானம். ஞானம் అంటే பகவந்துடு குறித்து தெரிஞ்சுக்கோடமே ஞானம். ஞானம் என்றால் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதுதான் ஞானம். பிரம்ம ஞானம் అంటే ఈ సృష్టిని గురించి తెలుసుకోవడమే பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் என்றால் இந்த சிருஷ்டியை பற்றி நாம் தெரிந்து கொள்வது தான் பிரம்ம ஜானம். அதுக்கனே ஈ பூமி மீத ஜென்ம தீசுக்குன்ன பிரதி வாழ்வு கூட தியானம் చేస్తే కానీ பகவந்துని తెలుసుకోలేరు. அதனால தான் இந்த பூவுலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்றால் இந்த பிரம்ம ஜானத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். தியானம் செய்யலேனி வாழ்வு எப்படிக்கு பகவந்துண்டி தெரிஞ்சுக்கோலேரு? தியானம் செய்யாத அவர்கள் எப்போதுமே கடவுளை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாது. பகவந்துண்ணு தெரிஞ்சுக்கோடானிக்கு ஏகைக மார்க்கமே தியானம். கடவுளை புரிந்து கொள்வதற்கு ஏகைக மார்க்கம், ஒரே ஒரு மார்க்கம்தான் தியானம். ஈ சிருஷ்டிலோ 84 லட்சல ஜீவராசுல்லோ ఎన్నో జీవరాశులుగా పుట్టి పుట్టి మనందరము అంటే 83,99,999 జన్మలు తీసుకుని చిట్ట చివరగా మానవ జన్మలోకి వస్తాం. ఇంద భూములగతిల్ నామ 84 లక్షలకు మేల జన్మంగల్ ఎడుతు కడైసియాగ ఇంద మానవ జన్మతై నామ ఎడుతిరుకుం. 83,99,909 ஜென்மங்கள். அப்படி என்றால் 84 லேக்ஸ் ஜென்மங்கள் வர்றதுக்கு மிந்தி ஜென்மம் வரையிலும் நாம் இன்னும் எத்தனையோ பிறவிகள் எடுத்து இருக்கோம். லாஸ்ட் ஜென்மம் தான் மானவ ஜென்மம். இப்படி சூடண்டி, சிருஷ்டிலோ அன்னி ஜீவுல வெண்ணு பூசலும் அர்த்தங்க உண்டாய். ஒக்க மானவுடுக்கு யொக்க வெண்ணு பூச ஒக்கட்டே நிதாருகா உண்டுது. இந்த சிருஷ்டியில் எத்தனை உயிரினங்களோட பேக் போன் எல்லாமே நீளமாக இருக்காது. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி மனிதர்களுக்கு இருக்கிறது போல் நீளமாக இருக்காது. அவர்களுக்கெல்லாமே இந்த லெவல் மாதிரி இருக்கும். நம்ம மனுஷர்களுக்கு மட்டும்தான் கடவுள் பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கிறார். அதுக்கே சிருஷ்டிலோ ஏ ஜீவி கூட தியானம் செய்யலேது, பகவந்துண்ணி தெரிஞ்சுக்கோலேது. ఒక్క మానవుడే ఆ వెన్నుపూస అలా ఉందంటే అర్థం ఏంటి అంటే ఊర్ధ్వముఖంగా ఎదిగి భగవంతుణ్ణి తెలుసుకోగలడు అని మానవ శరీర నిర్మాణం అర్థం. అదనాల తాన్ ఇంద భూములగతిల్ ఎత్తని ప్రాణిగల్ ఇరుందాలుం అవర్గలినాల్ కడవులై పట్రి తెరిందు కొళ్ళవే ముడియాదు. నమ్మ మనిద పిరివైలే నమకు మట్టుందాన్
கடவுள் அந்த பேக்போனை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கிறதுனால நம்மளால் கடவுளை புரிந்து கொள்றதுக்கு, அந்த பாதையை நோக்கி செல்றதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த மானவ ஜென்மத்திலே கிடைச்சிருக்கு. அயிதே மனந்தரமும் தியானம் చేస్తున్నాము, చేసిన వెంటనే భగవంతుణ్ణి తెలుసుకోగలమా అంటే వెంటనే భగవంతుణ్ణి తెలుసుకోలేము. நாம் எல்லோரும் தியானம் செய்கிறோம், ஆனால் உடனே நம்மளால கடவுளை தெரிந்துக்க முடிகிறதா என்றால் இல்லை. భగవంతుణ్ణి తెలుసుకోవాలి అంటే ముందు మనలో చెడ్డ గుణాలు తొలగాలి, మంచి గుణాలు అలవాటు చేసుకోవాలి. கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்றால் முதலில் நமக்குள் இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எல்லாமே போகணும். நல்ல வழிக்கு வந்த பிறகுதான் நம்மளால கடவுளை பற்றி புரிந்து கொள்ள முடியும். மனமும் மனலோ குணால்னு மாற்றுக்கிட்டும் எதிர்த்து வாரிலோ மஞ்சினி திவ்யத்வாண்ணி தெரிஞ்சுக்கோகலகாலி. நாம் நமக்குள்ளே இருக்கிற குணங்களையே, கெட்ட குணங்களை மாற்றிக்கொண்டே மற்றவங்களிலே இருக்கிற நல்ல குணங்களை தெரிந்து கொண்டு நாம செல்லணும். தியானம் செய்யணும் எந்துக்கு அண்டே மனலோ உள்ள செட்ட குணால்னு மாற்றுக்கி மஞ்சி குணால்னி அலவாட்டு சேஸ்குண்டாம். ஃபஸ்ட்டு அலா அலவாட்டு சேஸ்குண்டு சேஸ்குனி சேஸ்குனி மனலோ தைவத்வாலி தெரிஞ்சுக்குனாக்க மனலோ ஏ தைவத்வம் அயிதே உண்டோ ஆ தைவத்வம் அந்தரிலோ உந்தி அனி மனம் குத்து சேஸ்குவாலி. இந்த தியானம் செய்ய செய்ய நமக்குள்ளே இருக்கிற கெட்ட குணங்கள் போக போய்விட்டு மற்றவங்களிலே இருக்கிற நல்ல குணங்களை பற்றி புரிந்து கொண்டு அதனால் நாம் முன்னுக்கு செல்லும் போது கடவுளை பற்றி புரிந்து கொள்றதற்கு ஒரு வாய்ப்பும் வருது. அந்த பாதையிலே நாம் செல்றதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நாம் நல்ல மனுஷங்களோட நல்ல விஷயங்களை, நல்ல குணங்கள் இருக்கிற அவங்களோட பழகும் போது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. அயிதே ஃபஸ்ட்டு ஈ தியானம் அன்னது முதலெட்டி மன தைனந்திக ஜீவிதம் பாகோவாலி அண்டே கொஞ்சம் చేస్తే చాలు. అంటే ఎవరి వయసు ఎంతైతే అన్ని నిమిషాలు చేస్తే సరిపోతుంది మన దైనందిక జీవితం బాగోడానికి. మొదలి నాం ఇంద ధ్యానం చేయ కట్టుకొల్లుంబోదు అవరవర్గల్ వయసు ఎవ్వలవో అత్తని నిమిషంగల్ నామ నమ్ముడి డే టు డే లైఫ్ లే ధ్యానం చేయరది నామ కట్టుకొల్గరో. కానీ మనం ఏదో సాధించాలి అంటే మాత్రం, ఆ దైవత్వాన్ని తెలుసుకోవాలి అంటే మాత్రం గంటలు గంటలు ధ్యానం చేస్తే కానీ మనం తెలుసుకోలేము. ఆనాల్ నామ అంద కడవలే పట్రి అంద దైవత్తై పట్టి నామ తెరిందు కొలనం ఎంద్రాల్ నామ సేగిర ఒరు మణి నేరం ధ్యానం ఎంద్రది సరిపోగాదు. ఇన్నం మేలు మేలు నామ మణి కణకా ధ్యానతలే అమర్ందు కొండు నామ సాధనై సేంజాల్ మట్టుందన్ నమలాల్ అంద కడవలోడ దివ్యత్తై నమలాల్ పురిందు కొల్ల ముడియం. అంటే మనం ఎంత కష్టపడతామో అంత లాభం పొందుతాము. ఒక మనిషి విలువ కష్టపడినప్పుడే, ఈ సృష్టిలో మనిషే కాదండి ఏదైనా సరే కష్టపడితేనే దాని విలువ పెరుగుతూ ఉంటుంది. ఎంత విషయం నామ నల్లబడియా అడయను ఎంట్రాల్ ఎంత సాధనై పన్నామల్ యారాలుమే ఎదువూ కిడైకాదు నమకు. ఇంద సృష్టిల ఎల్లారుమే ఎంత விஷயத்தையாவது நாம் முன்னோக்கி செல்லணும் என்றால், அதில் வெற்றி பெறணும் என்றால் எல்லாருமே சாதனை 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 ரொம்ப மிக அவசியம். எல்லாருமே இதில் ரொம்ப முன்னேற்றமாக செல்லணும். ஒரு கஷ்டம் அண்டே ஏன்டி அன்னது தானுக்கு ஒரு சின்ன உதாரண மலையாள சுவாமி வார் செப்து உண்டவர். நீ அந்தக்கே மலையாள சுவாமி வார் எவரோ தெரிசு அனுப்பிட்டார் பேர்பேட் சுவாமிஜி. ఆయన ఒక ఉదాహరణ చెప్పేవారు. ఒక చిన్న ఇనప ముక్క ఖరీదు, తెలుగు వాళ్ళకి బాగా అర్థమవుతుంది అనుకుంటా. ఒక చిన్న ఇనప ముక్క, ఇంత ఇనప ముక్క ఖరీదు ఎంత ఉంటుంది? 10 రూపాయలు ఉంటుంది. ఆ ఇనప ముక్కని గుర్రపు నాడాగా చేస్తే దాని విలువ 50 రూపాయలు ఉంటుంది. ఆ ఇనప ముక్కని చాకుగా మారుస్తే 100 రూపాయలు అవుతుంది. ఆ ఇనప ముక్కని సూదిగా మారుస్తే 200 రూపాయలు వస్తాయి. సూదులు సూదులు చేస్తే అదే ఇనప ముక్కని వాచి స్ప్రింగ్గా మారుస్తే 500 రూపాయలు వస్తుంది. ఒక ఇనప ముక్క వాల్యూ 500 వచ్చింది అంటే ఆ ఇనప ముక్క
మంటల్లో ఎంత కాలింది, ఉలి దెబ్బలు ఎన్ని తింది, సుత్తి దెబ్బలు ఎన్ని తింది, అంటే అంత కష్టపడితే మానవుడు కూడా వాడి విలువ, ఇనప ముక్క ఎలా విలువ పెంచుకుందో జీవుడు కూడా దేవుడు అవుతాడు. ఇప్పుడు చెప్పండి, உங்கள் எல்லாருக்குமே ஸ்ரீ மலையாள சுவாமிகளை பற்றி தெரிந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் காளஹஸ்தியில் கிட்ட இருக்கிற ஏற்பேடு ஆசிரமத்திலே அவர் வசித்து கொண்டு இருந்தார். அவர் கஷ்டத்துக்கு ஒரு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் மேடம் சொல்லியிருக்கார். ஒரு சின்ன இரும்பு துண்டை நாம் விலைக்கு வாங்கணும் என்றால் அதனுடைய விலை ஒரு 5 ரூபாவாக இருக்கும். அதையே நாம் ஒரு குதிரையின் ஹார்ஷூவாக மாற்றணும் என்றால் அதன் விலை 10 ரூபாக உயரும். அதனை இன்னும் கொஞ்சம் நாம் ஊசியாக சில சில ஊசியாக மாற்றணும் என்றால் அது 200 ரூபாயாக மாறிவிடும். அதனையே இரும்பு துண்டை வாட்சியுடைய ஸ்ப்ரிங்காக மாறணும் என்ற மாற்றிவிட்டுறதுக்கு 500 ரூபாய் மதிப்பு ஆகிறது. இந்த இந்த ஒரு சின்ன இரும்பு துண்டை இத்தனை பாகங்களாக நாம் செய்யறதுக்கு எத்தனையோ தடவை அதனை சூடுபடித்து அதனை நாம் சுத்தியினால் அடித்து அதனை ஒரு உருவத்துக்கு நாம் கொண்டு வருகிறோம். அதனை போல் நாம் எல்லாருமே இந்த தியான சாதனையிலேயே எத்தனையோ வருஷங்கள் சாதனை பெற்று கஷ்டப்பட்டால்தான் நாம் ஒரு உருவமாக மாறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அயிதே ఈ సాధన చెయ్యాలి, ఈ ధ్యానం చెయ్యాలి, నేను ఆత్మజ్ఞానం పొందాలి అనుకునే వాళ్ళకి ఏమి ఉండాలి, ఏమి ఉంటే మనం ఎదగగలము అనేది ముందు మనం తెలుసుకోవాల్సిన విషయం తెలుసుకుందాం. ఇంత ధ్యాన మార్గతలే నామ సాధన అడయనుమెంట్రాల్ నామ ఎప్పుడు ఇరుకునం, ఎత్తనే విషయంగళై కట్టుకొల్లనం ఎంద్రదు ఇప్ప నామ మొదలి తెలుసుకొల్లలా. நம்மக்கமும் ஸ்ரத்த அபியாசமும் நிரீட்சண நிஜாயத்தி. இந்த தியானத்திலே நாம் முதலில் 5 விஷயங்களை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளணும். 1 நம்பிக்கை, 2 ஸ்ரத்தா அப்படி என்றால் கான்சென்ட்ரேஷன், 3 ப்ராக்டிஸ் விஷயங்களிலே நாம எப்ப பயிற்சி கொள்கிறோமோ அப்பதான் நம்மளால நிறைய தியானத்திலே இருக்கிற நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒக்கொக்க தான் குறித்து நான் எக்ஸ்பிளைன் చేస్తాను. ஃபர்ஸ்ட் நம்மக்கம், మీరు నమ్మకం అని హెడ్డింగ్ పెట్టుకోండి. నమ్మకం ఎంద్రాల్ నంబికై ఫస్ట్ హెడ్డింగ్. నమ్మకము అంటే మనం చేసే ధ్యానం మీద మనకి నమ్మకం ఉండాలి. ఇప్పుడు చాలామంది ఎన్నెన్నో రకాల ధ్యానాలు చెప్తారు, కానీ నేను చేసే ధ్యానమే కరెక్ట్ అనే నమ్మకం ప్రతి సాధకుడికి ఉండాలి. పిరమిడి మాస్టర్కి ఆ నమ్మకం ఉండాలి, శ్వాస మీద జాస అనేది కరెక్ట్ అనే నమ్మకం ఉండాలి. ఫస్ట్ పాయింట్ నంబిక. ఒవ్వొరుతరు తాను చేయ ఎంత విషయత్తు మేలే కూడా పరిపూర్ణమైన నంబికై మొదలు వేసుకొల్ల వేండు. ఇంద ధ్యానతలే నిறைய முறைகள் உண்டு. ஆனாலும் நாம செய்யற இந்த சுவாசையின் மேல் தியாசை ஆனாபானசதி தியானம் தான் நான் ரொம்ப மிகவாக நம்புகிறேன், அது எனக்கு ரொம்ப தேவை என்று முதலிலே நாம் நம்பிக்கை வைத்துக்கொள்ள வேண்டும். அயிதே மீலோ சாலா மந்திக்கு மனம் எந்துக்கு நம்மாலி அனேது உண்டுந்தி தானி விவரண தெரிசுக்குன்னாக மீக்கு மீக்கு மீக்கே கச்சித்துங்க நம்மக்கும் கலுகுத்துந்தி. ஆனால் நம்மளிலே நிறைய மக்களுக்கு நான் ஏன் இந்த தியானத்தை செய்ய வேண்டும் என்ற அவநம்பிகள் நிறைய பேருக்கு உண்டு. அதனை பற்றி இப்போ முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். தியானம் அண்டே ஏமிட்டி அண்டே மனசுனு கண்ட்ரோல் சேஸ்கோடம். ஃபஸ்ட் நிர்விஷய மனஹா தியானம் அன்னாடு பதஞ்சலி. நிர்விஷய மனஹா அண்டே ஏ விஷயமும் மனசுலோக்கு ராக்குண்டா உண்டடமே தியானம். ஏ முதலில் தியானத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தியானம் என்றால் மனதில் எந்த விதமான விஷயங்களை பற்றி, நிர்விஷயம் என்றால் எல்லாமே மனசை சூன்யமாக்கிக் கொள்வது. மனதில் தியானம் செய்யும் போது எந்த விதமான விஷயங்களை பற்றி
நாம் நினைக்காமல் அமைதியாக இருப்பதுதான் தியானம் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். అయితే కళ్ళు మూసుకోగానే మనకి ఆలోచనలు వస్తూ ఉంటాయి. ఆలోచనలు ఎవరివి? మనసువి. అంటే మనసు ఏ విషయము ఆలోచించకుండా ఉండాలి అంటే కళ్ళు మూసుకోగానే అవే వస్తున్నాయి. అయితే మీరు ఒక గమనించండి, శ్వాస మీద జాస పెట్టేటప్పుడు ఆలోచనలు ఉండవు, శ్వాస మీద జాస మళ్ళినప్పుడు మనకి ఆలోచనలు వస్తూ ఉంటాయి. ఎందుకు అలా జరుగుతోంది? தியானம் நாம் தியானம் செய்யும்போது கண்ணு மூடி கொள்றதுமே நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது எண்ணங்கள் தான். எண்ணங்கள் ஏன் வர்றது? நாம் தியானம் செய்யும்போது நம் மனசை நம்ம சுவாசையின் மேல் கொண்டு வரும்போது நமக்கு இந்த எண்ணங்கள் என்றது வராது. எப்போ நம் மனசு திருப்பி அந்த சுவாசையின் மேல் இல்லாமல் போகிறதோ அப்போ தான் திருப்பி நமக்கு இந்த எண்ணங்கள் என்று வருகிறது. அதனால தான் நம்ம எண்ணத்தை எப்போதுமே நாம் சுவாசையின் மேல் வைத்து கொள்ள வேண்டும். అయితే ఎందుకు అలా జరుగుతోంది అంటే మనసు శ్వాస ఒకదానికొకటి కనెక్షన్ ఉంటుందండి. మనసు శ్వాస. ఇప్పుడు చూడండి, మనకి కోపం వచ్చినప్పుడు శ్వాస ఎలా ఉంటుంది? స్పీడ్గా ఉంటుంది. శాంతంగా ఉన్నప్పుడు స్లో అవుతుంది. ఈ కోపము శాంతము దేనివి? మనసువి. అవునా? నోటికి కోపం లేదు. ఇప్పుడు చూడండి, ఎవరినైనా తిడతాం, కోపం నోటికి ఏమైనా ఉందా? లేదు. మనసుకు కోపం నోటితో తిడతాం. ఎవరినైనా కత్తెట్టి పొడిచేస్తాం, చేతికి ఏం కోపం లేదు, మనసుకు కోపం వచ్చింది, చేతికి ఆడ్రేసింది, చంపేసింది. అంటే కోపం దేనిది? కోపం అనే గుణం మనసుది. ఆ మనసుకున్న గుణం వల్ల మనకి శ్వాస పెరిగిపోతుంది. శాంతంగా ఉన్నప్పుడు స్లో అవుతుంది. అంటే శ్వాస మనసుకి రెండిటికి కనెక్షన్ ఉంది అని మనకి అర్థమవుతుంది. இந்த தியானத்திலே நமக்கு ஏன் நிறைய விஷயங்களிலே கோபம் வருது என்றால் மனசுக்கும் சுவாசைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. நாம் எப்போவாவது கோபப்படும் போது நம்மளோட மூச்சு எப்படி இருக்கிறது? ரொம்ப வேகமாக வர்றது. அதுவே நாம் சாந்தமாக இருக்கும் போது அமைதியாக இருக்கிறது. அதனால தான் மூச்சுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. நாம் யாராவது சத்தம் போட்டு பேசும்போதோ கோபப்படும் போதோ அது வாயிலேந்து வார்த்தைகள் கோபத்தினால் வாய் சொல்கிறதில்லை, மனசில் இருக்கிற நம்ம பாவங்கள் தான் வாயின் மூலமாக நாம் மற்றவங்களை சத்தம் போடுறதாகவும், யாராவது நம்ம துன்புப்படுத்தும் போதோ ஒரு அடிக்கிறதோ கத்தியினால் குத்தும் போதோ இதெல்லாம் கை செஞ்சாலும் கூட மனசிலே வர்ற எண்ணங்கள் தான் நமக்கு செயலாக பயன்படுகிறது, வெளியில் வருகிறது. அதனால தான் மனசுக்கும் சுவாசைக்கும் ஒரு அவினாபாவ சம்பந்தம் உண்டு. இப்படி உத்தரகீதத்தில் செப்தாடு கிருஷ்ண பகவானுடு, மனசு சுவாச ஒகதானிக்கொகட்டு அவினாபாவ சம்பந்தம் உண்டு. நீ மனசுரு நீ ஆதீனంలో தேவாலంటే சுவாசனே கவனించాలి అని. இப்படி மனம் சூடండి, తల్లి గర్భంలో ఉన్నప్పుడు శ్వాస ఎలా తీసుకుంటాము అంటే తల్లి ప్రేగు ద్వారా శ్వాస తీసుకుంటుంది ఆ చిన్న శిశువు. ఆ బయటికి రాగానే పేగు కట్ చేసాక బిడ్డ చేసే మొట్టమొదటి పని ఏంటంటే శ్వాస తీసుకోవడం. ఫస్ట్ శ్వాస తీసుకుంటుంది. ఆ తర్వాత ఏమవుతుంది, ముఖం మీద నీళ్లు చల్లగానే క్యార్ క్యార్మని ఏడుస్తుంది. అంటే ఏంటి, అక్కడ నీళ్లు అనేవి తగిలేయని మనసు చెప్తుంది. అప్పుడు మనసు ఏర్పడుతుంది. అంటే బిడ్డ భూమి మీదకి రాగానే ఏమి వచ్చింది, ప్రాణం తీసుకోవడం అంటే శ్వాస తీసుకోవడం మొట్టమొదటి పని, మనసు ఏర్పడడం నెక్స్ట్ పని. అంటే ఈ రెండు పనులు, ఈ రెండు పనులు చేస్తా. అందుకే రెండింటికి అవినాభావ సంబంధం ఉంది. కాబట్టి ధ్యానంలో మనకి ఇబ్బంది కలగకూడదు అంటే శ్వాసని మాత్రమే గమనించాలి. உத்தரகீதையிலே ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, மனசுக்கும் சுவாசைக்கும் ரெண்டுக்குமே ஒரு இடைப்பிரியாத ஒரு சம்பந்தம் உண்டு. அது எப்படி என்றால், உதாரணம், ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலேருந்து வெளியில் வரும் பொழுது ஃபஸ்ட்டு வெளியில் வந்ததுமே அது குழந்தை ஃபஸ்ட்டு சுவாசை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா தான் நாம் குழந்தை அலாட்டி போனால் நாம் குழந்தையின் ஃபேஸ் மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்தால் உடனே குழந்தை சத்தம் பண்ணுறது.
அதனால் ஃபஸ்ட்டு என்றது உயிர் ஒரு உயிர் வெளியில் வந்ததுமே அதுக்கு சுவாசையுடன் உள்ளே வர இருக்கிற வரையிலும் தாயோட சுவாசை மூச்சு காற்றினால் அந்த குழந்தை வாழ்ந்துட்டுருக்கு. எப்போ குழந்தை வெளியில் வருகிறதோ செப்பரேட் ஆகிவிட்டு தாயை கொள்ளையிருந்து அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறதே சுவாசை தான். அந்த சுவாசைக்கு அப்புறம்தான் தானோட உயர்ச்சியோட வெளியில் வர்றதுக்கு இந்த தண்ணி என்றது அது உடம்பில் மேலே பட்டதுமே அதுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ఇంకొక లాభం ఏంటంటే మనము శ్వాసని గమనించకుండా ఉన్నంతసేపు శ్వాస ఎలా ఉంటుందంటే ఒక ముక్కు రంధ్రం గుండా ఎక్కువ ఒక ముక్కు రంధ్రం గుండా తక్కువ తీసుకుంటాం మనం. మీరు యోగా చేసేవాళ్ళు తెలుస్తుంది సూర్యనాడి చంద్రనాడి అని. అయితే ఎప్పుడైతే దాన్ని గమనిస్తూ ఉంటామో రెండు ముక్కు రంధ్రాల గుండా కరెక్ట్గా శ్వాస పైకి కిందకి వెళ్తూ ఉంటుంది. అలా వెళ్ళడం వల్ల లాభం ఏంటంటే మనం మానవ జన్మ తీసుకున్నాక మీరందరూ చదివే ఉంటారు, లలిత శాస్త్రంలో కూడా ఇస్తారు ఏంటంటే మూలాధారంలో 3.5 చుట్లు చుట్టుకుని సుషుప్త నాడిలో జీవుడు అనండి ఆత్మనండి ఉంటుంది అక్కడ. ఆ శ్వాస ఎప్పుడైతే మనం దాని మీద ధ్యాస పెట్టి శ్వాస తీసుకుంటామో రెండు ముక్కు రంధ్రాల గుండా శ్వాస కరెక్ట్గా తీసుకుంటామో ఆ శ్వాస ఏమవుతుంది దీర్ఘ శ్వాస అక్కడ టచ్ చేస్తూ ఉంటుంది. ఎక్కడ ఆ సుషుప్త నాడిని టచ్ చేయగానే అక్కడ ఉన్న ఆత్మ పైకి వచ్చి ఒక్కొక్క చక్రాన్ని దాటుకుంటూ వెళ్తుందన్నమాట. ధ్యాస పెట్టినప్పుడు మాత్రమే రెండు ముక్కు రంధ్రాల గుండా మనం తీసుకుంటాం. ధ్యాస పెట్టకపోతే ఒక రంధ్రం గుండా ఎక్కువ ఒక రంధ్రం గుండా తక్కువ తీసుకుంటాం. అలా తీసుకున్నప్పుడు మనం తీసుకునే శ్వాస దీర్ఘ శ్వాస కాదు. గమనించినప్పుడే అది రెండు ముక్కు రంధ్రాల గుండా వచ్చినప్పుడు మాత్రమే అది దీర్ఘ శ్వాస అవుతుందన్నమాట. தியானம் செய்யும் பொழுது சில யோகா தெரிஞ்சவங்களுக்கு பிராணாயாமத்தில் நாம் இடைப்பக்கம் காற்று எடுத்துக்கொண்டு வலது பக்கம் விடணும் என்றது ஒரு பயிற்சி உண்டு. அது சூரியநாடி சந்திரநாடி என்பாங்க. அது பிராணாயாமம் செய்கிறவர்களுக்கு அதனை பற்றி தெரியும். நாம் தியானத்தில் இருக்கும்போது எப்போ நாம் தீர்க்க சுவாசை புரிந்து கொள்ள முடியணும் என்றால் எப்போ உங்கள் மனசை அமைதியாக்கி கொண்டு நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது நம்ம மூலாதார சக்கரத்தை நீங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூலாதார சக்கரத்தில் அந்த சுஷுப்த நாடி என்றது 3 சுற்றியாக சுற்றி கொண்டு இருக்கும். நீங்கள் இந்த தீர்க்க சுவாசத்தில் ரெண்டு பக்கமும் எப்போ சுவாசை தியானத்திலே உட்கார்ந்து அமைதியாக நீங்கள் பயிற்சி பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் எப்போ உங்களுக்கு காற்று நன்றாக வர்றது போகிறது என்ற விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்றீங்களோ அப்போ தான் அந்த சுசுப்த நாடி என்றது வெளியில் வந்து உங்களுக்கு தீர்க்க சுவாசையாக அமர்கிறது. அப்படே மனம் எப்படி சுவாசம் மீது ஜாச பெடுத்தாமோ அப்படி ஒரு லாபம் ஏன்ட்டே மனசுன கண்ட்ரோல் செய்யக்கூடிய சக்தி வந்துருது. இங்கோ லாபம் ஏன்ட்டே మూలాధార చక్రంలో సుషుప్త నాడిలో ఉన్న ఆత్మ పైకి చక్రాసనం దాటుకుని రావడం మొదలెడతాది. అందుకే లలిత సహస్రనామంలో ఏం చెప్తారు, మూలాధార ఏక రుధిర బ్రహ్మగ్రంథి విభేదిని, మణిపూరాంత రుధిర రుద్రగ్రంథి విభేదిని, ఆజ్ఞాచక్రాంత రుధిర మణిపూరాంత రుధిర విష్ణుగ్రంథి విభేదిని, ఆజ్ఞాచక్రాంత రుధిర రుద్రగ్రంథి విభేదిని, సహస్రారాంబుజారుడా సుధాసారాభివర్షి. అంటే మూలాధార చక్రంలో ఉన్న ఈ ఆత్మని బ్రహ్మగ్రంథి విష్ణుగ్రంథి రుద్రగ్రంథి ముడిపడి ఉంటాయి. మనం ఎప్పుడైతే శ్వాస మీద ధ్యాస పెట్టి ధ్యానం చేస్తామో ఆ దీర్ఘశ్వాస ఏం చేస్తుంది, ఈ 3 అడ్డుల్ని తొలగించి ఈ ఆత్మని సహస్రారణ స్థితికి తీసుకురావడానికి సహాయపడుతుంది. అందుకే శ్వాస మీద ధ్యాస கரெக்டு சானம் அணி மனக்கு மனக்கு நம்மக்கம் ராவாலி. இந்த சுவாசை மேலே தியாசை எப்படி கரெக்டு என்றால் நாம் தியானத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த மனித மூலாதார சக்கரத்திலே சுத்தி கொண்டு இருக்கும் இந்த சுஷுப்னா நாடி என்றது பிரம்மகிரந்தி மூலாதாரங்கள் பிரம்மகிரந்தி பிரம்மகிரந்தி வழியாகவும் ருத்ரகிரந்தி வழியாகவும் விஷ்ணு கிரந்தி வழியாகவும் அது நமக்கு சுஷுப்த நாடி என்றது சகசிராரத்துக்கு சேருகிறது.
எப்போ உங்களுடைய சுவாசையின் மேலே தியாசை அனாபானசதி கரெக்டாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்து கொள்ளும் போது இந்த மூடு கிரந்தியிலிருந்தும் அது உங்களுக்கு சஹசிராரத்துக்கு அந்த சுவாசை என்றது சேருகிறது. அதுக்கே నేను చేసే ధ్యానం కరెక్ట్ ధ్యానమని మనకి మనకి నమ్మకం వచ్చిన రోజుని చివరి శ్వాస వరకు ఈ ధ్యానం వదిలిపెట్టం, కొత్త ధ్యానాల్ని మొదలుపెట్టం. అదనాలదా నామ నంబిక ఫస్ట్ పాయింట్ నంబిక என்றது நாம இப்ப எழுந்திருக்கோம் இல்லீங்களா. அதனால நான் செய்யற இந்த ஆனாபானசதி தியானம் தான் கரெக்ட், நான் இதனை எப்பொழுதும் விடமாட்டேன் என்ற ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கையுடன் நீங்க செய்யும் பொழுது உங்களால எல்லா லாபங்களையும் பெற முடியும். ரெண்டோ பாயிண்ட் ஏன்டே ஸ்ரத்தா. ஈ ஸ்ரத்தா ஏంటి అంటే మనము ధ్యానంలోకి వచ్చాక మనము తెలుసుకున్న విషయం ఏంటి అంటే భగవంతుణ్ణి తెలుసుకునే ఏకైక మార్గమే ధ్యానం అని తెలుసుకున్నాక ఇది అప్పుడప్పుడు చేయడం కాదు, నిత్యము నిత్యము చేస్తేనే మనము ఆ స్థితికి చేరగలం. అయితే ఇక్కడ మూడు రకాలుగా లాభాలు ఉన్నాయి ధ్యానంలో, శారీరక లాభం, మానసిక లాభం, ఆత్మపరమైన లాభం. కానీ ఎప్పుడైతే శ్రద్ధ నువ్వు శరీరం మీద పెట్టినా మనసు మీద పెట్టినా ఆత్మ మీద పెట్టినా మూడు లాభాలు ఉంటాయి, కానీ నువ్వు దేని మీద శ్రద్ధ పెట్టాలో తెలుసుకోవాలి ముందు. సెకండ్ పాయింట్ నా ఇప్ప శ్రద్ధ. శ్రద్ధ ఎంట్రాల్ కాన్సన్ట్రేషన். நீங்கள் எப்போ இந்த அனபானசதி தியானத்திலே உட்கார்ந்து கடவுளை பற்றி புரிந்து கொள்ளணும் என்று தெரிந்து கொள்ளும்போது அதில் மூன்று விஷயங்கள், மூன்று லாபங்கள் நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட்டு வந்து ஆன்மாவை பற்றி புரிந்து கொள்ளும் லாபம், சரீர லாபம், மானசிக மனசினால் பெற லாபங்கள், மூணாவது வந்து ஆன்மீக லாபங்கள். இந்த மூன்று பற்றியும் எப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட இந்த ஆன்மீக சுவாச மேல தியாசை அனாபானசதி தியானத்தை செய்கிறீங்களோ அப்பொழுதுதான் நீங்க கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்காகவும் இந்த மூன்று லாபங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். அயிதே சரீரம் மீத மனசு மீத லாபம் கோசம் தியானம் చేసేవాడు ஆத்ம பரங்கா எப்படிக்கு எதகடு. ஆனால் யாராவது இந்த சரீரத்தை மேலவோ மானசிகமாக லாபங்களுக்காகவோ நாம் பயிற்சி செய்தால் எப்போதுமே நம்மளால் ஆன்மீக லாபத்தை பெறவே முடியாது. ஆத்மபரமான லாபம் கோசம் చేసినప్పుడు சரீரமும் மனசும் கூட பாகுண்டை. ஆன்மீகபரமாக நாம் இந்த கான்சன்ட்ரேஷனோடு இந்த தியானம் செய்தால் அப்போ நமக்கு இந்த உடல் உரையாகவும் மனம் நிலையாகவும் எல்லா லாபங்கள் பெற முடியும். அயிதே மனந்திரமும் கூட అనారోగ్యం కోసమే మనం ధ్యానంలోకి వచ్చాము, వచ్చి అనారోగ్యం తగ్గించుకుని ఇంకెప్పుడూ దాని మీద దృష్టి పెట్టకుండా ఆత్మ మీద దృష్టి పెట్టాలి. ఎందుకు మనం అనారోగ్యంతో వచ్చాం కదా అదే చూసుకుందామని కాదు, అలా అనారోగ్యం వచ్చి మనందరము కూడా ధ్యానంలోకి రప్పించబడ్డాం. ఎందుకంటే ధ్యానం కోసం పుట్టి ధ్యానం చేయకుండా ఎంజాయ్ చేస్తుంటే నేచర్ ఏం చేస్తుందంటే ఒక అనారోగ్యం ఇచ్చి మనని ధ్యానంలోకి రప్పించింది. రప్పించిన వాళ్ళం అనారోగ్యాల కోసమే ధ్యానం అనుకోకుండా సత్యం తెలుసుకోవాలి. ఏ సత్యం తెలుసుకోవాలి? ధ్యానము అనేది ఆత్మశక్తిని పెంచుకోవడానికే ధ్యానము అనేది. సత్యం తెలియనంతసేపు మనకి దుఃఖం వదలదు. நாம முதலில் இந்த தியானத்துக்கு வரும்பொழுது என்ன நினைக்கிறோம், நம்ம உடலுக்குள்ள இருக்கிற நிறைய வியாதிகள் குணமாயிடும், தியானம் செய்தால் சர்வரோக நிவாரணி என்று புரிந்து கொண்டு நாம தியானத்துக்கு வருகிறோம். சில நாட்கள் தியானம் செய்த பிறகு நாம திருப்பி அதனை விட்டு விடுறோம். ஆனால் தியானம் என்றது நமக்குள்ளே இருக்கிற நோய்கள் போறதுக்கு மட்டுமே கிடையாது, நாம ஆன்ம ஞானத்தை தெரிந்து கொள்ளணும் என்ற ஒரு நம்பிக்கையில நீங்க எப்ப தியானம் செய்கிறீங்களோ அப்ப தானா இந்த நிறைய நன்மைகள் நம்மளே செய்து வரும். ஆனா நாம என்ன செய்கிறோம், ஏதாவது உடலுக்கு ஒரு நோய் வந்ததுன்னா எனக்கு அது போகணும், திருப்பி இத்தனை மணி நேரம் தியானத்திலே உட்கார்ந்தால் அந்த நோய் போய்விடும் என்ற ஒரு நம்பிக்கையில் இல்லாமல் நான் ஆன்ம ஞானத்தை பெறணும், எனக்கு உடம்புல இருக்கிற நோய் என்றது நான் தியானத்திலே செஞ்சால் போகும் என்ற ஒரு அவநம்பிக்கை விட்டுவிட்டு ஆன்ம ஞானத்துக்காக தான் நான் இந்த தியானத்தை செய்கிறேன் என்ற ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்ட
ஆட்டோமேட்டிக்காக மற்ற நோய்களெல்லாம் தானாக போய்விடும். అందుకే భగవద్గీతలో చెప్తాడు సిద్ధార్థ విభాగ యోగంలో ఏమిటంటే, శరీరం కోసం ధ్యానం చేస్తే తామసిక శ్రద్ధ, మనసు కోసం ధ్యానం చేస్తే రాజసిక శ్రద్ధ, ఆత్మ కోసం ధ్యానం చేస్తే సాత్విక శ్రద్ధ. ఈ ముగ్గురిలో సాత్విక శ్రద్ధ ఉన్న వాళ్ళనే నేను చూసుకుంటాను అన్నాడు. கீதையில் கிருஷ்ணர் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்திலே மூன்று விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு. யாரானாலும் உடலை பற்றி நினைக்கும் போது தாமச வித்யா தாமச ஸ்ரத்தையாகவும், மனதை பற்றி சொல்லும்போது ராஜ வித்யாக ராஜஸ்ரத்தையாகவும், ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ளும்போது சாத்வீக ஸ்ரத்தையாகவும் அவர் சொல்லியிருக்கார். யார் சாத்வீக ஸ்ரத்தையை பற்றி தெரிந்து கொள்கிறாங்களோ அவரேதான் நான் விரும்புவேன் என்று கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். எதுக்கு அண்டே பகவத்கீதல அகமாத்மா குடாகேச அனு செப்பி நேனே அந்தல உன்ன ஆத்மனு அனு செப்பாடு. மல்ல இங்கோ ஸ்லோகம்ல ஏன் செப்பாடு அண்டே, அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசிதே தேஷாபி நிச்சாபி யுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யம். எவரைத்தே ஆத்ம மீத சிந்தபெட்டி நா மீத சிந்தபெட்டி உண்டாரோ వాళ్ళ యోగక్షేమాలు నేను చూసుకుంటాను అన్నాడు. దీన్ని బట్టి మనం ఏం తెలుసుకోవాలి అంటే, ఆత్మ మీద చింత పెడితేనే భగవంతుణ్ణి చేరుకోగలము అనేది మనకు అర్థం కావాలి. కృష్ణర్ ఎన్న చెల్లిస్తారన్నా, యారానాలు ఇంద ఉదల్ విషయంగళే పట్రి విట్టు విట్టు ఆన్మీక శ్రద్ధయిల్ యారు మనసు వెచ్చి பண்ணுறாங்களோ அவரிடம் இப்போ மனசில் சில எண்ணங்கள் நமக்கு இருந்துருக்கோ, அப்பளால் நம்மளால் கடவுளை அடையவே முடியாது. எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்மளால் எப்போ ஆன்மீக ஸ்ரத்தையுடன் கடவுளை நாம் பயிற்சி எடுக்கிறோமோ அப்பளால் நம்மளால் தான் அதனை அடைய முடியும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.